பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கடந்த ஒரு வருடமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தொடர்ந்து வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பான் நம்பரோட ஆதார் நம்பரை இணைச்சிருங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான். இதுவரைக்கும் வந்து கால அவகாசத்தை 3-4 முறை வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 மாதம் கூடுதலாக தவணை கொடுப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் தவணை கூடுதலாக கொடுப்பாங்க, நீங்கள் இணைங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் 48 கோடி பேர் தான் வந்து பானியனோட ஆதார் எண்ணை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வர்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் இணைக்கலை அப்படின்னா உங்களுடைய பான் வந்து நீங்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கு கட்டாயிரும், அதனால் நீங்கள் வந்து பான் அட்டையை பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் இணைக்காத பான் எண் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செல்லாது என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. இது குறித்து மத்திய அரசின் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் நிதின் குப்தா கூறியதாவது, நாட்டில் மொத்தம் 61 கோடி பேர் வருமான வரி நிரந்தர கணக்கு எண் பெற்றிருக்கிறாங்க. பான் எண்ணுடன் ஆதார் இணைப்பது கட்டாயம். இதற்கான காலக்கெடு வரும் மார்ச் 31ஆம் தேதி முடிவடைகிறது. இதுவரை 48 கோடி பேர் தான் பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை வந்து இணைச்சிருக்காங்க. மீதமுள்ள 13 கோடி பேரும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஆதார் எண்ணை இணைப்பார்கள் என்று நம்புகிறோம். தற்போது பான் மற்றும் ஆதாரை இணைக்க விரும்புவர் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த காலக்கெடுவுக்குள் ஆதார் இணைக்கப்படாத பான் எண்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செல்லாது. இதனால் வணிக மற்றும் வரி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும். இது தொடர்பாக பொதுமக்களிடையே பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறோம். இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார். செயல்படாத பான் எண்ணை பயன்படுத்தி வரும் நபர் வருமான கணக்கை தாக்கல் செய்ய முடியாது. அதிக வரி செலுத்தியிருந்தால் அதை திரும்ப பெற முடியாது. இது தவிர வங்கிகள் மற்றும் பிற நிதி சேவைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இப்போதைக்குன்னு நீங்கள் வந்து பானியனோட ஆதார் எண்ணை இணைக்கணும் அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசு பல முறை வந்து உங்களுக்கு எச்சரிச்சுட்டே இருந்தாங்க. இப்போது நீங்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் இணைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய பான் அட்டை வந்து செல்லாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ண விரும்புகிறோம். மீதமுள்ள 13 கோடி பேரும் பானியனுடன் ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்பதற்கானதான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். மற்றவர்களுக்கும் போய் சரிச்சுனா மறக்காமல் போயிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.